எதுக்குமே டைம் இல்ல சொல்கிட்டா கடிகாரம் எதுக்குமே டைம் இல்ல சொல்கிட்டா கடிகாரம் எல்லாருக்கும் வணக்கம் உங்க பொறுமை ரொம்ப சந்திச்சுட்டு நினைக்கிறேன் தேங்க்ஸ் சோ மச் அந்த பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய வணக்கம் ஏன்னா ஜெயஸ்கே சார் சொல்லிட்டே இருப்பார் எல்லா சேனல்லையும் வந்து எங்கே போனாலும் உனக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் அப்போது பட் நான் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன் எப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி கதை கேட்டுட்டு நமக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்போது என் நடுவில் கொஞ்சம் பக்கத்து படத்தோட கேமரா பிரேம் சாரும் ராஜ்குமார் சார்லாம் வந்து கதை கேட்டாங்க படம் சூப்பராக கதை சூப்பராக விஜய் பிச்சுட்டாப்பில் கூக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது இல்லை நமக்கு முன்னாடி ரொம்ப டேஸ்ட்டாக ஒன்று இருக்குன்னா நமக்கு கிடைக்காது அப்படின்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஸோ கூகுள்லாம் அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி பார்த்து அவர் கிளாஸ் பண்ணி போகும்போது அப்படி பார்ப்பேன் சரி எப்போ ஓகே சொல்லிட மாட்டாருன்னு அப்போ சொன்னாங்க அப்போ அவர் இன்னொரு ஹீரோ அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சரி இந்த மனுஷங்கள் நம்ம தெரில போடுறது அப்படின்னு அப்படி விட்டாச்சு அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு சீன் ஆடிஷன் பாருங்க எனக்கு ஆக்சுவலாக அது உடன்பாடு இல்லை எனக்கு கதை தெரியல எதுவுமே தெரியல பட் ஆடிஷன் மட்டும் பாங்கன்னு சொல்கிறாங்களோ ஒரு மாதிரி இருந்தது ஆனால் சரி அதுலேயே ஏதாவது பண்ணி அப்படி அவரை அட்ராக்ட் பண்ணி கதை கேட்ட முடியாது அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அப்போயும் ஆடிஷன் பார்க்கும்போது அந்த பசுபதி சாரோட எதிர்கொள் சகோக்கு சார் தான் பண்ணுவார் அப்படியே அள்ளு கிளம்பிருச்சு ஆக்சுவலாக ஏன்னா இவர் வேறு விதமாக டார்ச்சர் பண்ணுவாப்பில்ல ஏன்னா ஒரு சீனை வந்து சார் சரியாக வரல புரியல சார் அதோட பண்ணுங்க அப்படின்னா அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவார் அடுத்த முறை அடுத்தவரை இம்ப்ரூவ் பண்ணுவார் ஒரே வராது என்னை வந்து ஒரு நான் ஒரு 10 நாள் வரைக்கும் ரிகர்சல் போயிருப்பேன்னு நினைக்கிறேன் 10 நாளும் எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருந்தது இதை எப்படி பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காண பண்ணும்போது அது கண்டென்ட் ஓரியன்ட் அந்த காமெடி அந்த கேரக்டர் அந்த அது ஒரே ஒரு பாயிண்ட் தான் அது அந்த மாதிரி லாஸ் பிடிச்சோன்னா அது அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம் பட் இது சுமார் முஜிக்குமார் வந்து அவன் பாடி லாங்குவேஜ் பிஹேவியரு அது ரொம்ப டஃப்பாக இருந்தது அதுவும் அவர்கிட்ட வந்து அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நான் சும்மா அவர் என்னை பாராட்டிட்டார் அப்படிங்கிறதான் பாராட்டவே இல்லை சீரியஸாகவே செம்ம ஆக்டர் அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார் ஸோ எனக்கு ரொம்ப ப்ரெஷர் அந்த ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு 4 நாள் ப்ரெஷர் டு த கோர் இருந்தது நான் வந்து எப்படின்னா என்னோட போர்ஷன் மொத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் தனியாக கேட்டேன் சார் பணம் பாருங்கள் அது ஏதாவது செட் ஆகலாம் அந்த 4 நாள் போர்ஷன் முடிஞ்சால் ரீஷூட் பண்ணுங்க சார் அப்படின்னு ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்தது பட் படம் முடிஞ்சு அதான் சொன்னால் இல்லை விஜய் அப்படிலாம் எங்கேயுமே தெரில ரொம்ப நல்லா வந்துருந்தாங்க ஓவராலாக இந்த சுமார் முஜிக்குமார் சுமார் பாருங்க வளருது இந்த சுமார் முஜிக்குமார் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்க ஒரு கேரக்டாக இருக்கும் அண்ட் படத்தில் இருக்கிற இன்னொரு சூப்பர் மூஞ்சி நம்ம அஸ்வின் சூப்பராக பண்ணியிருக்கா அப்படின்னா அண்ட் அஸ்வின் அண்ட் சுவாத்தியோட பேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் எனக்கு பேராக குமுதா நந்திதா அப்படி பக்காவாக பண்ணியிருந்தாங்க அப்படியே அந்த ஏரியாவில் இருக்கிற பொண்ணு எப்படி இருக்குமோ அப்படியே இருந்தாங்க அவங்க பாடி லாங்குவேஜ் பிஹேவியர் எல்லாமே ஸோ ஓவராலாக இது ஒரு செம் என்டர்டெய்னர் அண்ட் இந்த படத்தோட டைட்டிலிருந்து அல்லது எல்லா கலரு இல்லை கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க கூகுள் சாரோட உழைப்பு அவ்வளோ மனுஷன் அவ்வளோ உழைச்சிருக்காப்புல கண்டிப்பாக இந்த படம் வேறு யாருக்காக விடுதோ இல்லையோ அவரோட உழைப்புக்காக இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அதுக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தை எடுத்து வெளியிடுற ஜெய்ஸ்கே சாருக்கும் அவர் மிகப்பெரிய நன்றி அண்ட் ராஜ்குமார் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் வந்து ராஜஸ்தான்ல இருந்து ஒரு குடும்பம் வந்து 2 நாளா பிளாட்ஃபார்ம்லயே படுத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் இருக்கு பிகாஸ் இதுக்கான ப்ராப்பர் மெடிக்கேஷன் ரிசர்ச் சென்டரோ கிடையாது பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆரம்பிச்சுதான் எல்எஸ்எஸ் கூட